பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில சாதிய வன்மத்தை கக்கக்கூடிய ரங்கராஜன். அப்போ நீ எல்லாம் சாதியை பத்தி பேசுறது கிடையாதாடா பிரசாத் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதி வேறு இனம் வேறு, நீ வேற இனம்டா செல்லம். மாமா மாமியை கட்டி பிடிச்சா தீட்டு கிடையாதான். ஆனா சாணக்கியனா நினைக்கக்கூடிய இவங்க ஒரு சத்திரியனையோ ஒரு சூத்திரனையோ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு பேரு சயன்சாமா, இதுக்கு பேரு தீண்டாமா கிடையாதா? என்னடா கூத்து இது? சுகாதாரம் தான் முக்கியம்னா இனிமே தமிழ்நாட்டு கோயில்களில் தட்டேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய உனக்கு யாரு காசு போட மாட்டாங்களே? அப்படிப்பட்ட காசை நீ எடுத்த அப்படின்னா உன்னுடைய சயின்ஸுக்கு பங்கு வந்துருமேடா செல்லும். தமிழ்நாட்டு பார்ப்பனர்களோட சோத்துல மண்ணெளி போடக்கூடிய ஒரு பீகாரியினுடைய ஐடியா பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். மேடையில் மைக்கு கிடைச்சா போதும், நம்ம ஆளுங்க தான் பின்னி பெடல் எடுப்பாங்கன்னு பார்த்தா நம்மளை பார்த்து 4000 வருஷமாக கற்றுக்கிட்டு கைபர் போடன் கணவாய் வழியாக வந்த கூட்டம் இப்போது கொஞ்சம் நல்லா தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். யார் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம பேண்டே பயலை பற்றி தான். பேசி பேசிய ஆட்சியை பிடிச்சவங்க நம்ம, குனிஞ்சு கூப்பாடு போட்டு ஓட்டு கொடுத்து காட்டி கொடுத்து, இன்னொரு வார்த்தை இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்து தனக்கு வேணிய காரியத்தை சாதிச்சுக்கிறவங்க இந்த பார்ப்பன கூட்டம். இப்போது இவங்களுக்கு புதுசாக ஒரு சிக்கல் வந்துருக்கு, அதுதான் சோஷியல் மீடியா. எப்படி சோஷியல் மீடியானால இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, எது பேசினாலும் என்ன நினச்சாலும் இவங்க மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிந்தனையவே வெளியில் கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் காமிச்சு கொடுத்துருது இந்த சோசியல் மீடியா. தமிழினம் அப்படிங்கிற ஒரு ஆலமரத்தை லட்சக்கணக்கான கரையான்கள் ஒன்றா சேர்ந்து அவ்வளோ பெரிய ஆலமரத்தை சாச்சிட முடியுமா நினச்சிங்கன்னா, ஒரு கரையான் இல்லை, லட்சக்கணக்கான கரையான்கள் ஒன்றா சேர்ந்து அந்த ஆலமரத்தை எப்படி வேரோட தரையில் சாக்குமோ அது மாதிரி இங்கே தமிழினம் அப்படிங்கிற ஒரு இனத்தை ஒட்டு மொத்தமாக சாச்ச ஒரு இனம்தான் இந்த கைபர் போடன் வழியாக வந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய இந்த பீகாரி பந்தேரி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைய வாழ்க்கை முறை பற்றி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பத்திரிகையாளர், முன்னாள் பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் ரங்கராஜ் அவர்களை பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க. வந்தவர் அவருடைய தத்துவங்களை மட்டும் சொல்லாமல் அவருடைய புத்திக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதிய மனப்பான்மையையும் ஜெர்மன் ரேஸ் என்னெல்லாம் வேலை செய்யுமோ அந்த ரேஸுக்கான வேலையையும் ஒரு மேடையில் மைக்கு கிடச்ச உடனே பேசியிருக்கார். பஞ்சகச்சம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, நம்ம வேட்டி கட்டுவோம்ல பிராமின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் குடிகை இப்படி வேட்டியை கட்டுவாங்க, அதுக்கு பேர் பஞ்சகச்சம் அப்படிங்கிறது, அது வந்து தமிழர்களுடையது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆமாம், எக்ஸாக்ட்லி அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அப்படின்னா தமிழர்களுடைய பஞ்சகச்சம் அப்படிங்கிற வார்த்தையையும் எங்களுடைய வேட்டியையும் நீங்கள் திருடிட்டீங்க, திருடினதை திருப்பி கொடுங்கடா அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட போய் புகார் கொடுக்கறதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் அந்த காலத்தில் அரசர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அரசர்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் எல்லாத்துலேயுமே கோயிலை மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணி தனக்கு வேணுங்கிற காரியத்தெல்லாம் சாதித்தவங்க தான் இந்த பார்ப்பான். இந்த பார்ப்பான் கூட்டமும் இந்த வேலையை தான் செஞ்சு பஞ்சகத்தம் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு தேதிக்கு தமிழர்கள்ட்ட இருந்து திருடி தனதுடையதான் மாற்றிக்கிச்சு. பஞ்சகச்சம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் தமிழர்கள்ட்ட இருந்து உருவலை, எங்களோட வேட்டியையும் நீங்கள் சேர்த்து உருவிட்டு தமிழர்களுக்கு கோவணத்தை மட்டும்தான் மிச்சமாக வச்சு கொடுத்தீங்க. அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடைவரி விதித்த மகாத்மா நீங்கள் தான், இப்படிப்பட்ட புண்ணியவான்கள்லாம் நீங்கள் தான், உங்களை பற்றி ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக காட்ட வேண்டிய நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ரெண்டாவது,
குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அது அவன் தப்பு கிடையாது, நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். எதை மிஸ்டர் பாண்டே சொல்லிக் கொடுக்கணும்? எப்படி சூத்திரனை கண்டா ஒரு பத்தடி தள்ளி நில்றா அபிஸ்ட்ரூ அப்படின்னு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க? பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் நீ யார், எப்படிப்பட்டவன், ஒரு குறுகியினோ உன்னை நீ காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இவன்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி நில்லு, ரெண்டாவது அவன் கூட சேராத, அவன் வந்து வீட்டு வாசலில் வந்து உக்காந்தான் அப்படின்னா அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விடு, அதை அவன் பார்க்குற மாதிரியே செய், அவனை அவமானப்படுத்து. இன்னமும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இவன் தான் உக்காரணும், இவன் நிற்கணும், இவன் நின்று தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவத்தை உண்டாக்குனதே நீங்கள் தானே பேண்டே. காலங்காலமாக உங்ககிட்ட இருந்து எங்களை பிரித்து வைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்த ஆயுதம் தானே பிரிவினை. வர்ணாசிரம அடிப்படையில் நீங்கள் அடித்த கூத்துக்கள்லாம் நாங்கள் ஆடத்தானே செஞ்சோம். இப்போது அந்த நிகழ்ச்சியில் புதுசாக ஒரு வார்த்தை வேற சொல்லியிருக்கீங்க, கோவிட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பாப்பானுடைய வாழ்க்கை முறையும் ஒன்று தான், இந்த ரெண்டுமே சயின்ஸோட மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறீங்க. என்னைய உங்கள்கிட்டருந்து தள்ளி நிற்க சொல்கிறதுக்கு பேர் தீண்டாமல் கிடையாதா? அதுக்கு சயின்ஸை துணைக்கி கூப்பிட்றீங்களே. எவ்வளவு பெரிய அறிவிழி, அந்த அறிவுக்குள்ளே எவ்வளவு பெரிய அழுக்கு உங்கள்கிட்ட இருக்கு? நீ சிகப்பாக இருக்க, நான் கருப்பாக இருக்கேன், அதான் உன் பிரச்சனை. அப்போது இந்த கருப்பை நான் சொல்கிறேன், இனிமேல் கோயிலில் இந்த கருப்பை போடுற காசு உனக்கு தேவையில்லை அப்படின்னு கருவமாக இரு, மானமாக இரு, வெக்கம் இல்லாமல் உண்மையிலேயே நம்ம ஊர் பக்கம்லாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு தகுதியுடையவனாக இருந்த அப்படின்னா கோயிலில் நாங்கள் போடுற காசை வாங்காத, கோயிலை விட்டு வெளில போ, அதுக்கு தைரியம் இருக்கா? கோயில் கருவறைக்குள்ளே நீங்கள் அடிக்கக்கூடிய கூத்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலியமாக தானே வெளில வந்துச்சு, இல்லை அப்படின்னா அதை கூட உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்கல்ல. கருவறைக்குள்ளே ஒரு பொண்ணை வச்சு பக்கத்துலேயே சாமி இருக்குது, அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய காம இச்சையை அந்த இடத்துலையே வச்சு தீர்த்துக்கிட்ட ஆளுங்க தான் நினைங்க. அப்போது பக்கத்தில் ஒரு சாமி இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை, சாமியை வந்து வெறுமன சிலையாக மட்டும்தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு கோயிலில் 40,000 மேற்பட்ட கோயில்கள் இருக்குது, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே சிங்கப்பூர்லேயும் மலேசியாலையும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கோயிலில் அதிக நேரம் இருக்கிறது யார்? உன்னுடைய அனுமதி இல்லாமல் சாமி சிலையவே யாரும் தொட முடியாது அப்படின்னா சாமி சிலை திருட்டு போகிறதுக்கும் உனக்கும் மிகப்பெரிய அளவிலான பங்கு இருக்குல்ல. அப்போது உங்கள் ஆளுக பூரா திருடி இவ்வளவு நாள் வயிறு வளர்த்தீங்களே, எந்த பாப்பானுடைய வயிறாவது ஒட்டி போயிருந்து பார்த்துருக்கீங்களா? மக்கள் யாராவது எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறீங்க, எந்த பாப்பானாவது கோயிலில் வயிறு ஒட்டி இருக்கக்கூடிய பாப்பானை பார்த்துருக்கீங்களா? இவங்களுக்கு போய் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இடபிள்யூஎஸ் முறையை கொண்டு வந்தாயிலே, நம்முடைய இடஒதுக்கீடு முறையை பறிக்க நினச்சாயிலே, அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்டாயிலே, இடஒதுக்கீடு பிச்சைன்னு சொன்னாயிலே, அப்போ அதே பிச்சையை நீ எடுக்கிறிய, வெக்கமாக இல்லையா உனக்கு? முதல்ல நம்முடைய தமிழர்களை சொல்லணும், நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, பிள்ளை பிறக்கிறதுலேருந்து பேர் வைக்கிறதுலேருந்து காது குத்துறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறது வரைக்கும், ஏன் ஒரு செத்த அப்படின்னா ஈமக்கிரியை பண்ணுற வரைக்கும் நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்றோமோ இல்லையோ பாப்பானை நடு வீட்டில் கூப்பிட்டு வச்சு யாக விழா பூசை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அவனும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் வந்து இவன் கூட இந்த பெண்ணோட எல்லாம் புணர்ந்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூணாவதாகவோ நாலாவதாகவோ இவளுக்கு வந்து புருஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பெரியார் வந்து பார்த்திங்கன்னா படிக்காத நம்முடைய தற்குறி மக்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் கேட்டு இன்றைக்கி படித்தவங்க கூட வந்து அதன் மூலிமா வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்க பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்ப்பாக சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த சோசியல் மீடியா தான். என்ன பேசினாலும் சோசியல் மீடியாவில் வந்துடுது, என்ன நினச்சாலும் சோசியல் மீடியாவில் வந்துடுது. அதனால் இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியடில் எப்படி யோசித்தாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்து இவனை எப்படி பிரித்து வைக்கிறது, தமிழர்கள் எப்படி பிரித்து வைக்கிறதுன்னு யோசித்தவன் சைவம் அசைவம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அப்போது அமாவாசைக்கும் கிருத்திகைக்கும் வந்து ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கும்போது உன் மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உன் மனசுக்குள்ளே வந்துடுது. அப்போது எல்லா நேரமுமே சைவம் சாப்பிடக்கூடிய
ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் பெரிய ஆள், அவன் ரொம்ப உள்ள தூய்மை உடையவன், உடல் தூய்மை உடையவன் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ளே அவன் விதைக்கிறான். அதனால தான் தன்னை சைவமாக காமிச்சுக்கிறான். ஆனால் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிராமின்ஸ் எல்லாருமே மீன் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் காது கேட்காமல் போயிடுது. ஸோ செவிட்டு பயிர்களாக இவங்க மாறிடுறாங்க, அசைவம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே அப்பப்போ யாரையும் நம்மளெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்கல்ல, அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கறிக்கஞ்சி வாங்கி குடிக்கிறது. இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, திருட்டுத்தனமாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்னென்னா, நவீன காலத்தில் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கக்கூடிய கூத்தில் ஒன்று தான் அசைவோம் அப்படிங்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில கூட ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ராமர் ஐயர் சைவம் அசைவம் ஹோட்டல் வச்சுருக்கான். ஸோ இவங்களே சைவமாக இருந்தவங்களே அசைவமாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்கெல்லாம் ட்விட்டு போடுறாங்க. அப்போது சோசியல் மீடியாவில் நம்ம ஆளுங்களே சைவம் அசைவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ இவங்களும் அசைவத்துக்கு மாறிட்டாங்க, இவங்க நம்ம ஆளுங்கள் ஆகிட்டாங்கப்பா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் நம்ம ஆளுங்களாக மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம ஆளுங்களாக மாற முடியாது. அதனால தான் சாதிங்கிறது வேறு, இனம்ங்கிறது வேறு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாமே நம்முடைய வார்த்தைகளையும் சரி நம்முடைய வாழ்க்கையும் சரி பிடுங்கி சாப்பிடக்கூடிய கூட்டம். எப்படி வந்து சிவாச்சாரியார் அப்படிங்கிற வார்த்தையும் அந்தணன் அப்படிங்கிற வார்த்தையும் தமிழர்களுடையது. அதை நல்லா உச்சரித்து பாருங்கள், அது ஒரு தமிழ் வார்த்தை. ஒரு தமிழ் வார்த்தை சமஸ்கிருதம் ஓதக்கூடிய அவனுக்கு எப்படி சொந்தமானதாக இருக்க முடியும்? அப்போது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த சிவாச்சாரியாருங்கிற வார்த்தையையும் அந்தணன் அப்படிங்கிற வார்த்தையையும் ரெக்கார்டு அடிப்படையில் தன்னுடையதாக, அந்த பேரையும் ரெக்கார்டையும் மாற்ற போகிறதில்லை, அந்த பேருக்குரியவனே தான் தான் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை மக்களோட மனசில் விதைக்கிறான். அதனால தான் ஒரு பீரியடில் ஐயன் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி நீ சிவாச்சாரியார்னு கூப்பிடு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் சிவாச்சாரியார் அப்படிங்கிறவங்க நம்ம ஆளுங்க, தமிழர்கள். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேட்டியிலேருந்து கோவணத்தை எப்படி நம்ம கொடுத்தாங்களோ அதே மாதிரி தமிழர்களை ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதமே அந்த கோயில் தான். ஸோ அந்த கோயிலை இருக பிடிச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம பெரியாளாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த கோயிலை இருக பற்றி கொண்டு நம்முடைய வரலாறையும் பாரம்பரியத்தையும் அவங்களுடையதாக மாற்றி வச்சுக்கிட்டு நம்முடைய பெருமைகள் எல்லாத்தையும் அவங்க வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாசாங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பேண்டை மாதிரியான ஆளுங்கள்லாம் பீகாருக்கு மட்டும் இல்லை, படித்து முடித்து இன்றைக்கி எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை காலி பண்ணி இவெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த ஊரில் எதுவும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து இந்த 40,000 கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தட்டேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய பாப்பாயும் மட்டும்தான். அவங்களும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வெளில போயிடுவாங்க, ஆத்தாடி ஆத்தா இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு. ஆனால் மக்கள் தயாராகும். நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா குரல் இன்றைக்கி சரியில்லை, இதோட இவங்களை வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைக்க தோணுதுன்னு ஒரு பதிவில் டீட்டெயிலாக போடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து, நீங்கள் நாளைக்கு கோயில்களுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிங்க. அவன் சான்ஸ்கிரிட்டில் தான் பண்ணுவான், அவன் நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்டுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகளில் பேண்டை மாதிரியான முன்னாள் பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில் தனக்கு தோன்றதெல்லாம் பேசக்கூடிய நபர்களுடைய பேச்சை தயவுசெய்து நம்பாதீங்க. உங்களை நேசித்து உங்களுக்காக வாழக்கூடிய உண்மையான பத்திரிகையாளர்கள் இந்த திராவிட சிசுக்கள். நிறையா பேர் வந்து இதே ஊருக்குள்ளே உங்களுக்காக தான் பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் திறந்துட்டு உங்களுக்காக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. அப்போனா தான் இந்த தமிழ்நாடும் நம்மளும் முன்னேற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய சிறிய கருத்து. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானதுங்கிற ஹேஷ்டாக் கூட எழுதக்கூடிய நம்ம மீண்டும் ஒரு